பத்திய உணவால் என்ன பயன்கள் என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அப்ப வெகு விரைவில் நோய்வாய்ப்படுவான், போதிய போசாக்கு சத்து உடம்புல சத்து இருக்காது. அப்போ அவன் என்ன செய்வான், அங்கே முன்ஜென்மத்து நல்வினை இருந்தா உப்புலாமல் சாப்பிடுவான், உடல் ஆரோக்கியமாக இருக்கும், நல்வினை இருக்குன்னு அர்த்தம். அந்த பத்திய உணவு சாப்பிடும்போது உடம்புல சத்து இருக்குன்னு சொன்னால் முன்சே நல்வினை இருக்குன்னு அர்த்தம். பத்திய உணவாக உப்புல உணவு சாப்பிடும்போது உடல் ஆரோக்கியம் கெட்டால் வினை இரு கொனை வினை வினை குறை இருக்கு, விடாதே அருசவை சாப்பிடு, உடம்பை காப்பாற்றிக்கின்றான். தவம் தவமுடையாருக்கு ஆகும், அவம் அதனை அகதலாய் மேற்கொள்வதுமா. அப்போ மூச்சு காற்று பற்றி இருந்தால் போதுமா, மூச்சு காட்ட கட்டும்போது என்னாகும், முன்சே நல்வினை இருந்தால் பிராணம் செய்யும்போதே சொல்லுவாங்க, அதிகமாக செய்யாத மலைச்சிக்கல் வரும், தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க, கூடவே இருப்பாங்க. முன்சே இல்லைன்னு சொன்னால் இவன் பாட்டை மூச்சு காட்ட கட்டுவான், உப்புலாமல் சாப்பிடுவான், தடுமாறி எல்லாருமும் தடுமாறி நோய்வாய்ப்பட்டு மனை மக்களையும் காப்பாற்ற முடியாமல் இவனையும் காப்பாற்ற முடியாமல் எடைப்பட்டு போவான். அதான் தவம் தவமுடையாக்காகவும் அவம் அதனை அகதலாக இருக்கு. அவனா வீண் தபம் முடிச்சு முன் செய்த நல்வினைகள் என்றால் வீணாக போகிறான். சரி முன் செய்து இப்போ இந்த ஜென்மத்தில் பாடுபடக்கூடாது, பாடுபடு வீண் போகாது. யாரையும் அகத்தீசனை பூஜை செஞ்சால் வீண் போகாது, பாடுபட்டு வச்சா பயன்படும், அடுத்த ஜென்மத்துக்கு துணை இருக்கும். இல்லைன்னு சொன்னால் இந்த ஜென்மத்தில் விட்டுட்டீங்கன்னா இந்த ஜென்மத்தை ஞான சித்தி வரானே, இப்போ என்ன நட்டான் நட்டமா, இப்போ பாடுபட்டு வைய இது வீண் போகுமா, அடுத்த ஜென்மத்தை துணை இருக்குமில்லவா, அது முன் ஜென்மத்தை நல்வினை இருந்த வசதி சித்தி பெறான், இல்லைன்னா பாடுபட்டு வையா வீண் போகாது. அப்போது இந்த தவம் செய்ய வேணும்னா முன் செய்த வினை இல்லைன்னா சோறு கிடையாதே, அதுக்காக ஏங்கிட்டு இருக்காதே, செஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படிமா. அடுத்த மூணாவது படம், துறந்தார்க்கு துப்பற வேண்டி. அப்போ தவம் முயற்சி செய்கிறவன் முன் செய்த நல்வினை இருக்கு இல்லைன்னா வீண் போகும்னு சொல்லிட்டான். துறந்தார்க்கு துப்பற வேண்டி மறந்தார்கள் மற்றவர்கள் தவன்னா. சரி உனக்கு தவம் செய்ய முடியலையா, அதை பற்றி கவலைப்படாதே, உனால் மூச்சு காற்ற கட்ட தெரியாது, ஒன்றும் முடியலையா, என்ன என்ன செய்யட்டும், எனக்கு அந்த வாய்ப்பு இல்லை, பூஜை செய்ய இடம் இல்லை. ஒரு வீட்டில் பூஜை செய்ய இடம்னு சொன்னால் புண்ணியம் குறையுன்னு அர்த்தம், தனி ரூம் இருக்க வேண்டும், புண்ணியவானுக்கு தான் இருக்கு. ஒரு வீட்டில் பூஜை இரண்டு தனியாக இருக்குன்னு சொன்னால் புண்ணியம் செய்திருக்கிறான், அப்பா மிகப்பெரிய புண்ணியவானவன். அந்த பூஜையிலையும் அந்த பூஜை ரூம்லேயும் கண்ட தெய்வத்தை வைத்துக்கலாம், ஞானிகள் படம் மட்டும் அகத்திய ராமலிங்க சாமிகள் மாணிகவாசன் படத்தை வச்சு பூஜை செஞ்சால் மிக மிகப்பெரிய புண்ணியவானவன். பூஜை அறை இருக்குது, அந்த வாய்ப்பு இல்லையா, பூஜை அறை இல்லை, ஒன்றும் இல்லை, வாய்ப்பு இல்லை, நான் என்ன செய்யட்டுண்ணா, ஒன்றும் கவலைப்படாதே. இது மாதிரி தவசிகள் துறந்தாருக்கு துப்புற வேண்டும். துறவு என்பது உணர்வு, உயிரை பற்றி உடம்பை பற்றி அதில் உள்ள மாசுகள் பற்றி அறிந்து உடல் மாசு நீங்குவதற்காக உடம்புல இருக்க காமத்தேகம் நீங்குவதற்காக உப்புலாவனை சாப்பிடுவான். அவன் தான் அவன் சாப்பிடுவான், எதுக்கு உப்புலாமல் சாப்பிடுனா தேக கசடு நீங்குவதற்காக உப்புலாமல் சாப்பிடுவான். அதை மாதிரி ஆள் கிடைத்தால் அவனுக்கு உணவு கொடுத்தா நீயும் தவசியர் அவனும் தவசியரன். தவம் செய்வாதவன் துறந்தார்க்கு துப்புற வேண்டி மறந்தார்கள் மற்றவர்கள் தவசிகளுக்கு அல்லது பக்தர்களுக்கு. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.